ஹாய், ராணிஸ் கிச்சன் தமிழ் நேர்களே. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்வீட்டான ரெசிபி தான் செய்ய போகிறோம். மோஸ்ட்லி சமோசானாலே காரமாக தான் செஞ்சுருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட்டான சமோசா எப்படி செய்யலான்னு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். சமோசா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் இந்த கப்புனால ஒரு கப் கோதுமை மாவும் ஒரு கப் மைதா மாவும் எடுத்துருக்கேன். அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட நான் பட்டரை உருக்கி நான் அதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நான் எதுக்கு கோதுமை மாவும் மைதா மாவும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன்னா அப்போ தான் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். நெக்ஸ்ட்டு சமோசா செய்கிறதுக்கு நம்ம பூரணை ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸ்டவ்வில் கடாய் நல்லாவே சுடு வந்திருக்கு. இந்த கப்புனால ஒரு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை வச்சு தான் நம்ம பூரணை ரெடி பண்ண போகிறோம். இப்போ வேர்க்கடலை நல்லாவே செவக்க வறுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு நெய் சேர்த்து இந்த கப்புனால ஒரு கப் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப செவக்க வறுக்க வேணாம். இப்போ கரெக்டான பதம் தான். இப்போ வேர்க்கடலை நல்லாவே ஆறி வந்திருக்கு. இதை நல்லா தோலை நீக்கிடுவோம் நம்ம. இப்போ தோலெலாம் எடுத்தாச்சு. இப்போ மிக்சிங் ஜாடியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரொம்ப கொரகரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு அரைச்சிருக்கோம். ரொம்ப நைஸாக அரைச்சா ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் பேரிச்சம்பழத்தை அதில் உள்ள கொட்டையை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்க போகிறேன். ஏன் நான் பேரிச்சம்பழம் சேர்க்குறேன்னா அப்போ தான் நம்ம சாப்பிடையில் ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காய் பூவையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ டுடி ஃபுட்டையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான். இது மேலே நான் ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பூரணம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கழித்து மாவை திறந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சமோசானாலே பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸாக தாங்க இருக்குது. ஸ்வீட்டான சமோசானா சொல்லவே வேணாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு. எல்லா மாவையும் உருட்டியாச்சு. இப்போ நம்ம வளத்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக நான் மைதா சேர்த்து உருட்டி வச்ச மாவை அதில் சேர்த்து நல்லா வளர்த்துக்க போகிறோம். எவ்வளோ லேசாக வளர்க்க முடியுமோ அவ்வளோ லேசாக வளர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா லேசாக வளர்த்தாச்சு. இப்போ நம்ம சூடான தோசைக்கல்லில் இதை போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ திருப்பி போட்டுடலாம். ஒரு காப்பதத்துக்கு வெந்தால் போதும். இது மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கரெக்டான பதம் தான். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்க போகிறோம். இப்போ சமோசா சீட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சமோசா சீட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மடிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு சின்ன பவுலில் கொஞ்சோண்டு மைதா சேர்த்து ஆயில் சேர்த்து நான் பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இது மேலே நல்லா தடவிடலாம். இது மேலே உள்ள இருக்க நம்ம பூரணத்தை வச்சிடலாம். இது மேலேயும் பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணி மடிச்சு விட்டுறலாம். இப்போ சூடான ஆயிலில் நம்ம இதை சேர்த்துடலாம். இப்போ நல்லா திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்க போகிறோம். இப்போ சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்வீட்டான சமோசா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ராணிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.